செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கல்பாக்கத்தை அடுத்த வாயலூர் தடுப்பணை நிரம்பி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். அவரிடம் பேசலாம். சூரியராஜன், தற்போது அந்த அணைக்கு நீர்வரத்தானது எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். கண்டிப்பாக, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மழையானது தொடர்ந்தாக பெய்து வருகிறது. இதன் இறுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாகம் அருகே இருக்கக்கூடிய வாயூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பணை வந்து முழுதுமா நிரம்பி உபரி நீரானது வெளியேறுகிறது. அந்த காட்சியில நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை தொடர்ந்து இன்றாண்டும் பார்த்தோம்னா இந்த கல்பாக்கம் இருக்கக்கூடிய தடுப்பணை வந்து முழுதுமா நிரம்பி வெளியேறக்கூடிய காட்சியில் கழுகு பாலையில் மிக பிரத்யேகமா பார்த்து வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டமா வரக்கூடிய இந்த பாலாறானது தற்போது முழுவதுமாக நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதன் காரணமாக இங்க கல்பாக்கம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய புதுப்பட்டினம், வாயலூர், ஆயப்பக்கம் போன பல்வேறு கிராம மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியிருக்காங்க. எனவே குடியிருக்கும் விவசாயத்துக்கு எனவே எந்த ஒரு பிரச்சனை பஞ்சமே இல்லாத காரணமாக மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக சொல்லிட்டு இது போய் விவசாயம் தெரிவிச்சிருக்காங்க. சூரியராஜன், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. மேலும் கடல் போல காட்சியளிக்கிற வாயலூர் தடுப்பணையின் கழுகு பார்வை காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.